வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பிங்கிஸ் கிச்சன்ல ஹோம்மேட் பன்னீர்ல எப்படி பன்னீர் 65 செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து பன்னீர்ல வந்து 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஹோம்மேட் பன்னீர் தான். இது வந்து ஒரு 1/2 கிலோக்கு மேலேயே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து சிக்கன் 65 மசாலா பொடி, கடையில் வாங்கினது தான். உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளார், இது ஒரு 3 டீஸ்பூன் நல்லா ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எப்போயுமே பன்னீர்லாம் செய்கிறப்ப கண்டிப்பாக கஸ்தூரி மேத்தி சேர்த்தாகணும் வெந்தய இலை. ஸோ அதனால் அது ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, தயிர் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம், நல்லெண்ணெய் கொஞ்சம். வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துப்போம், அடுத்து அரிசி மாவு, அடுத்து இப்போது அரிசி மாவு சேர்த்தாச்சு, அடுத்து சிக்கன் 65 மசாலா பொடியையும் சேர்த்துருவோம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துப்போம். அடுத்தது காரத்துக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கஸ்தூரி இலை. இதை ஆல்ரெடி நான் இது பண்ணி வச்சுருக்கேன், க்ரஷ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுப்போம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா தயிர். இதில் நம்ம தண்ணி சேர்க்கலை, ஒருவேளை தேவைப்பட்டால் தெளிச்சுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக உப்பு, இந்த அதாவது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு, எப்பவுமே அந்த மசாலா பொடியிலே உப்பு இருக்கும். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போது நம்ம இதில் வந்து நம்மளோட பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்துப்போம். இது வந்து வீட்டிலேயே ரெடி பண்ண பன்னீர். இது ஃபுல்லாக நல்லா மசாலா ஒன்றா நல்லா டீப் ஆகிற மாதிரி நல்லா வந்து பெசரி விட்டுருவோம். பெசரிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுப்போம். டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா பன்னீர்லேயும் படுற மாதிரி நல்லா நம்ம வந்து இதை வந்து கலந்து விட்டுப்போம். இதில் என்ன கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருப்போம், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் ஒவ்வொரு பன்னீரும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்கும்போதே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. இப்போது நம்ம பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி மசாலாவில் வந்து ஊற வச்சுருக்கோம். இது குறைஞ்சது ஒரு 10-15 நிமிஷம் ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம பன்னீர் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் ஒவ்வொன்றா டிப் பண்ணி பொறிச்சு எடுத்துடலாம். தண்ணில் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா பொரியாது. இந்த மாதிரி பன்னீரில் செஞ்சு சாப்பிட்றப்போ சிக்கன் 65 மாதிரி டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வெந்திருக்குங்கிறத பாருங்கள். உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சூடாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.